ஹை கைஸ், இந்த வீடியோவில் வந்து மல்டி த்ரெட்டிங்கை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மல்டி த்ரெட்டிங்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக இந்த ப்ராசஸ் வீடியோவை வந்து நீ பார்க்கணும். அதாவது இந்த லினக்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ ப்ராசஸை பற்றி உங்களுக்கு சுத்தமாக தெரியலன்னா தயவு செஞ்சு அந்த வீடியோவை பாருங்கள். அது பார்க்காம இந்த வீடியோ உங்களுக்கு சுத்தமாக புரியாது. ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ரீரெக்விசிட். ஸோ ஃபஸ்ட்டு த்ரெட்டிங் அண்ணா, த்ரெட்டிங் அண்ணா த்ரெட். ஸோ இந்த த்ரெட்னா பேசிக் மீனிங் அண்ணா. ஸோ த்ரெட்டுடைய பேசிக் மீனிங் வந்து ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் ப்ராசஸிங். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டெல்லாம் இருக்கும் உங்ககிட்ட. இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ திஸ் இங்கே நான் திஸ்ன்னு டைப் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்த உடனே இது ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு செப்பரேட் த்ரெட். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டிலெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் தப்பாக ஒரு ஸ்பெல்லிங் வந்து இப்படி கொடுத்தீங்கன்னா கீழே வந்து அண்டர்லைன் ஆகிடும். அதாவது ரெட் கலரில் வந்து அண்டர்லைன் ஆகும். ஸோ அதாவது இந்த ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எரர் கலெக்ஷன் அப்புறமா கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைப் பண்ணும் போதே அது வந்து பேரலெலாம் உங்களுக்கு வந்து காட்டுது, இந்தந்த எரர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியம்னா, எல்லாமே மல்டி த்ரெட்டிங் தான். ஸோ மல்டி த்ரெட்டிங் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லணும், மல்டி டாஸ்கிங். ஸோ மல்டி டாஸ்கிங்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து டெர்மினல் இந்த அப்ளிகேஷன் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மொசில்லா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறமா லிப்ரே ஆஃபீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மல்டிபிள் டாஸ்க்ஸ் வந்து நான் பேரலலாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதை தான் நம்ம வந்து மல்டி டாஸ்கிங்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறமா இம்பார்ட்டண்ட் டேர்ம் வந்து மல்டி ப்ராசஸிங் அப்படின்னு இருக்கு. ஸோ மல்டி ப்ராசஸிங்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு சிபியூ இருக்குது. நீங்கள் சிபியூவை வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டியூவல் கோர், குவாட் கோர், ஆக்டா கோர் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருந்துச்சுன்னா பேரலலாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் அட் அ டைமில். ஸோ இதுக்கு பேர் தான் மல்டி ப்ராசஸிங். ஸோ மல்டிபிள் ப்ராசஸர்ஸ் வந்து மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸை அட் அ டைமில் ரன் பண்ணுறதுக்கு பேர் தான் மல்டி ப்ராசஸிங். ஓகே, ஸோ இது ரெண்டு கிளியர் ஆச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து மேட்ருக்கு வரலாம், மல்டி த்ரெட்டிங். ஸோ மல்டி ப்ராசஸிங்னா மல்டிபிள் ப்ராசஸர் வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ மல்டி த்ரெட்டிங்னா, மல்டி த்ரெட்டிங் வந்து முக்கியமாக நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கில் தான் யூஸ் பண்ணுவோம். ப்ரோக்ராமிங்கில் ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேரில் வந்து கோடிங் பண்ணும்போது பண்ணுவோம். ஸோ மல்டி த்ரெட்டிங் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நான் வந்து பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பைத்தன் கோடு வந்து எழுத போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெஃப் பிரிண்ட் மீ. ஹலோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மீ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் பேரலாக நிறைய டைம் அட் அ டைமில் வந்து ரன் ஆகணும். ஸோ இதை வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அது. நான் பேரலலாக இந்த ஃபங்க்ஷனை நிறைய டைம் ரன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அட் டைமில் ரன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன வைல் லூப் வந்து வந்து எழுதுகிறேன். ஸோ வைல் ட்ரூ, நான் வந்து பிரிண்ட் மீ ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது பிரிண்ட் என்ன இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக பிரிண்ட் என்ன இருக்குது. ஸோ எனக்கு வந்து இது வந்து வேணும். ஸோ அட் டைமில் வந்து இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து நிறைய டைம் நான் கால் பண்ணணும். அட் அ டைமில் அந்த பர்டிகுலர் டைம்லேயே இது வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதுக்கு பேர் தான் மல்டி த்ரெட்டிங். ஸோ மல்டி த்ரெட்டிங் வந்து மல்டி டாஸ்கிங்கோடைய அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு வழி. ஸோ மல்டி டாஸ்கிங்கை அச்சீவ் பண்ணுறதுக்கு மல்டி த்ரெட்டிங் வந்து ஒரு வழி. ஸோ அதே மாதிரி மல்டி ப்ராசஸிங் வந்து ஒரு வழி மல்டி டாஸ்கிங் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ரெண்டு டேர்ம்ஸும் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக உங்களுக்கு வந்து TCP அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதாவது இது வந்து த்ரெட் கண்ட்ரோல் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லினக்ஸில் ப்ராசஸ் வீடியோவில் TCP சொல்லியிருந்தேன், ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி TCP இருக்குது, த்ரெட் கண்ட்ரோல் பிளாக். ஸோ இது வந்து ஒரு டயக்ராம் மூலிமா நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ப்ராசஸ் வந்து க்ரியேட் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கும். ப்ராசஸோடைய இன்ஃபர்மேஷனெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு டேபிள். ஸோ அந்த டேபிளில் ப்ராசஸ் ஐடி, ஸ்டேட்டு, ப்ராசஸ் கவுண்ட்ரு, ஸோ இதெல்லாம் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ த்ரெட்ஸ் வந்து உருவாச்சுன்னா முக்கியமாக இன்னொரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இது வந்து த்ரெட் கண்ட்ரோல் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேரண்ட் ப்ராசஸ் பாயிண்டர் அப்படின்னு இருக்குது, ப்ராசஸ் ஐடிக்கு பதில். அதாவது இந்த பர்டிகுலர் த்ரெட் வந்து இந்த ப்ராசஸ் ஐடி அந்த சேம் ஐடி தான் இந்த பர்டிகுலர் த்ரெட்டுக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் த்ரெட் ஐடின்னு ஒன்று புதுசாக ஒன்று இருக்கும். அப்புறமா இந்த த்ரெட்டுடைய ஸ்டேட்டு, சேம் ப்ரோக்ராம் கவுண்டர், ரிஜிஸ்டர் செட்டு, ஸ்டாக் பாயிண்டர். ஸோ இன்னும் கொஞ்சம் ஹை லெவலில் இருந்து பார்க்கணுன்னா, ஒரு சிங்கிள் ப்ராசஸ் அதாவது ஒரு நார்மல் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணிங்கன்னா ரேமில் வந்து எப்படி தான் இருக்கும். ஸோ கோடு டேட்டா ஃபைல்ஸ் இருக்கும் அந்த ப்ரோக்ராமுக்கு. ஸோ ரிஜிஸ்டர் அண்ட் ஸ்டாக் இருக்கும், சிங்கிள் ப்ரோக்ராம் இல்லைன்னா சிங்கிள் த்ரெட்னு கூட சொல்லலாம். ஸோ இதை நான் மல்டி த்ரெட் மூலிமா நான் பண்ணேன்னா சிங்கிள் ப்ராசஸ்க்குள்ளே த்ரீ த்ரெட்ஸ் இருக்குது. ஸோ இந்த த்ரீ த்ரெட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக அதுக்கேன்னு ஒரு ரிஜிஸ்டர் இருக்கும், ஸ்டாக் இருக்கும், அதுக்கே செப்பரேட்டாக ரிஜிஸ்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் காமனாக இருக்கிற ஒரே விஷயம் வந்து கோட் டேட்டா அண்ட் ஃபைல்ஸ். ஸோ இதை நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா உங்களுக்கு வந்து சொல்லணும்னா, வீடு எடுத்துக்கோங்க. ஸோ உங்களது வீடு இருக்குது, ஸோ அந்த வீடு தான் ப்ராசஸ். அந்த வீட்டுக்குள்ளே ரூம்ஸ் இருக்குது, பெட்ரூம் இருக்குது, ஹால் இருக்குது, கிச்சன் இருக்குது. ஸோ இதெல்லாம் த்ரெட்ஸு. ஸோ அந்த வீட்டுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டுக்கு டோர் நம்பர் இருக்குது. ஸோ அதே மாதிரி ப்ராசஸ்க்கு வந்து ப்ராசஸ் ஐடி இருக்குது. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே ரூம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹோட்டல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரூம்க்குன்னு ஒரு செப்பரேட் நம்பர் இருக்கும். ஸோ அது தான் த்ரெட் ஐடி. ஸோ முக்கியமாக ஒரு வீடு வந்து என்ன ஷேர் பண்ணிக்கும், அதாவது இந்த பாத்ரூம், கிச்சன் எல்லாம் எல்லாருமே ஷேர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த த்ரெட்டில் வந்து கோடு டேட்டா அண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கணும். இந்த த்ரெட்ஸ் எல்லாமே கோட் டேட்டா அண்ட் ஃபைல்ஸை ஷேர் பண்ணிக்கும். ஆனால் முக்கியமாக ஒரே விஷயம், ஷேர் பண்ணாத விஷயம் வந்து ரிஜிஸ்டர் அண்ட் ஸ்டாக். ஏன்னா இந்த ரிஜிஸ்டர் அண்ட் ஸ்டாக்கில் மட்டும்தான் டேட்டா, லோக்கல் வேரியபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பர்சனல் ரூமில் உங்களுடைய திங்ஸ் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் த்ரெட்டுக்கும் அதுக்கு தேவையான டேட்டாவை வந்து அதுக்கு தேவையான லொக்கேஷன்ஸில், அதாவது ரிஜிஸ்டர் ஸ்டாக்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இப்படி தான் த்ரெட்டு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சராக இப்படி தான் விஜுவலைஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து டேரெக்டாக கோடிங்க்கு போகலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து எழுதியிருக்கேன், அதாவது ரெஃபர் பண்ணியிருக்கேன் நாலதில். ஸோ த்ரெட்டிங்கை வந்து இன்கார்பரேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு முக்கியமான லைப்ரரியை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து த்ரெட்டிங் லைப்ரரி. ஸோ ஓஎஸும் டைமும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டாஸ்க் இருக்குது. ஸோ ஒன்று வந்து டாஸ்க் ஒன், டாஸ்க் டூ, அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் வந்து ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ முக்கியமாக இங்கே தான் நான் வந்து த்ரெட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ த்ரெட்டை நீங்கள் வந்து எப்படி க்ரியேட் பண்ணோன்னா, த்ரெட்டிங் அதாவது அந்த மாடியூல் டாட் மெத்தட், த்ரெட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த த்ரெட்டுக்கு நான் வந்து ரெண்டு கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ ஒன்று வந்து டார்கெட், இன்னொன்று வந்து நேம். ஸோ அந்த த்ரெட்டு வந்து அந்த பர்டிகுலர் த்ரெட்டு வந்து எந்த ஃபங்க்ஷனை வந்து கூப்பிடணும், ஸோ அதை வந்து நான் வந்து டார்கெட்டில் ஸ்பெசிஃபை பண்ணுவேன். ஸோ அந்த த்ரெட்டு வந்து டாஸ்க் ஒன்னை வந்து கால் பண்ணணும், அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதே மாதிரி இந்த டி டூ த்ரெட்டு டூ, ஸோ இது வந்து டாஸ்க் டூ வந்து கால் பண்ணோம். ஸோ அதுக்கு டார்கெட் வந்து டாஸ்க் டூ. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் த்ரெட்டுக்கு நான் வந்து ஒரு நேம் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நேம் வந்து டி ஒன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து நேம் வந்து டி டூ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ஒரு த்ரெட் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுது. ஸோ டி ஒன் டி டூ ரெண்டு வேரியபிள். ஸோ இந்த ரெண்டு வேரியபிள் வந்து ஒரு த்ரெட் ஆப்ஜெக்ட். ஸோ இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது இந்த த்ரெட்டோடைய எக்ஸிக்யூஷனை வந்து நான் வந்து ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கு டி ஒன் டாட் ஸ்டார்ட். ஸோ அதே மாதிரி நான் வந்து டி டூ டாட் ஸ்டார்ட் வச்சு த்ரெட் டூவை வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் ரன் பண்ண ஆரம்பித்த உடனே டாஸ்க் ஒன்றும் டாஸ்க் டூவும் ரன் ஆகும். அப்புறமா டி ஒன் டாட் ஜாயின் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இது வந்து என்னன்னு நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பைத்தன் த்ரீ எக்ஸாம்பிள் டாட் பிஒய். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரன் ஆயிடுச்சு. இந்த அவுட்புட்டை வந்து டீகோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பைத்தன் எக்ஸாம்பிள் டாட் பிஒய். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் வருது, ஐடி ஆஃப் ப்ராசஸ் ரன்னிங் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓஎஸ் டாட் கெட் பிஐடின்னு. இந்த ஓஎஸ் டாட் கெட் பிஐடி வந்து என்ன பண்ணோன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராசஸ்க்கும் ஒரு ப்ராசஸ் ஐடென்டிஃபையர் இருக்கும். ஸோ இந்த ஐடி நம்பரை வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஓஎஸ் டாட் கெட் பிஐடி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பிஐடி வந்து 3373. அப்புறமா நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த கரண்ட் த்ரெட்டுடைய நேம் வந்து என்னான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து
த்ரெட்டிங் டாட் மெயின் த்ரெட் டாட் நேம். ஸோ மெயின் த்ரெட்னால் பை டிஃபால்ட்டு பைத்தனுக்குள்ளே நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெயின் த்ரெட்டோடைய நேம் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அந்த நேம் வந்து பார்க்கணுன்னா மெயின் த்ரெட் டாட் நேம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதோடைய நேம் வந்து மெயின் த்ரெட். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து நான் வந்து த்ரெட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஆப்ஜெக்ட்டு. அப்புறமா வந்து டி ஒன் டாட் ஸ்டார்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பைத்தன் வந்து என்கவுண்டர் பண்ண உடனே இந்த டி ஒன்னுடைய டார்கெட் வந்து என்னான்னு பார்ப்போம். ஸோ இந்த டி ஒன் வந்து எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம், எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இதோடைய டார்கெட் வந்து டாஸ்க் ஒன். ஸோ டாஸ்க் ஒன்னுக்கு போய் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எங்கே வந்த உடனே டாஸ்க் ஒன் அசைன் டு த்ரெட், அந்த த்ரெட்டிங் டாட் கரண்ட் த்ரெட் டாட் நேம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் த்ரெட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். கரண்ட் த்ரெட்டானால் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை எந்த த்ரெட் வந்து கால் பண்ணிச்சு, ஸோ அந்த த்ரெட்டோடைய நேம் வந்து எனக்கு வேணும். ஸோ அதுக்கு நான் வந்து கரண்ட் த்ரெட் டாட் நேம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஒன் அசைன் டு த்ரெட் டி ஒன் அப்படின்னு இருக்குது. ஏன்னா அதுக்கு நேம் வந்து டி ஒன் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் கரண்ட் த்ரெட் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு டி ஒன். ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஐடி ஆஃப் ப்ராசஸ் ரன்னிங் டாஸ்க் ஒன் வந்து ஓஎஸ் டாட் கெட் பிஐடி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3373. ஸோ அதே மாதிரி தான் டி டூவும் எக்ஸிக்யூட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு விஷயம் வந்து மெயின் த்ரெட்டுக்கு அப்புறம் அதுக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணுற ரெண்டு த்ரெட்டுக்கு சேம் ப்ராசஸ் ஐடி தான் இருக்குது. இது ஏன்னா நான் எங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த பிசிபியில் இந்த ப்ராசஸ் ஐடி வந்து அந்த த்ரெட்டுக்கு இருக்கிற ப்ராசஸ் ஐடி தான் சேம். இங்கே பார்த்தீங்கன்னா பேரண்ட் ப்ராசஸ் பாயிண்டர் அப்படின்னு இருக்குது. நீங்கள் சி லாங்குவேஜ் எல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பாயிண்டர் என்னன்னு. ஸோ பாயிண்டர் வந்து பொதுவாக ஒரு பர்டிகுலர் வேரியபிள் லொக்கேஷனுக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ இதனால தான் நம்மளுக்கு வந்து உறுதியாகுது, அதாவது எல்லா த்ரெட்டும் இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு சேர்ந்தப்பட்டது அப்படின்னு. ஸோ நம்ம வந்து டி ஒன் டாட் ஸ்டார்ட் டி டூ டாட் ஸ்டார்ட் அப்படின்னு பண்ணோம். ஜாயின் மெத்தட் அப்படின்னு புதுசாக நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜாயின் மெத்தட் வந்து என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு இதுக்கு வந்து நான் வந்து செப்பரேட்டாக இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து வச்சுருக்கேன், அதை நான் குவிட் பண்ணுறேன். ஸோ கிளியர். ஸோ இந்த ஜாயின் மெத்தட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ரெண்டு விஷயம் வந்து சொல்லணும். ஒன்று வந்து டீமன் த்ரெட்ஸ். ஸோ பொதுவாக நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி டீமன் த்ரெட்ஸ் இல்லை டீமன் ப்ராசஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பொதுவாக டீமன் ப்ராசஸ் இதோடைய மீனிங் என்னென்னா, ஸோ இது வந்து ஒரு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ஆர் பேக்ரவுண்ட் ஜாப் இல்லை பேக்ரவுண்ட் த்ரெட் என்னென்னு சொல்லலாம். ஸோ பொதுவாக ஒரு ப்ரோக்ராம் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிச்சுன்னா இது வந்து ஒரு டீமன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் பைத்தன் கான்டெக்ஸ்ட்டில் நான் வந்து சொல்ல வேண்டியது ரெண்டு இருக்குது. ஸோ ஒன்று வந்து டீமன் த்ரெட், இன்னொன்று வந்து நான் டீமன் த்ரெட். ஸோ டீமன் த்ரெட்டுக்கு நான் டீமன் த்ரெட்டுக்கு என்ன வித்தியாசம்? ஸோ ஒரு டீமன் த்ரெட்டாக இருந்துச்சுன்னா இப்போ ஒரு மெயின் த்ரெட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் ப்ரோக்ராம். ஸோ அதுக்குள்ளே டி ஒன் வந்து க்ரியேட் பண்ணோம், அதுக்கப்புறம் டி டூ வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ பொதுவாக நீங்கள் வந்து ஒரு த்ரெட்டை வந்து டீமன் த்ரெட்டாக ரன் ஆச்சுன்னா அதை வந்து கில் பண்ணிடலாம். இது எப்போ கில் ஆகும்னா பேரண்ட் த்ரெட்டு வந்து கில் ஆயிடுச்சுன்னா, அதாவது பேரண்ட் த்ரெட்டோடைய எக்ஸிக்யூஷன் முடிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக த்ரெட் ஒன்று த்ரெட் டூ ஆட்டோமேட்டிக்காக செத்து போயிடும். ஸோ இதை தான் நான் வந்து ப்ராசஸ் வீடியோவில் க்ளியராக சொல்லியிருந்தேன். இந்த வெயிட் எக்ஸெக்கு, ஸோ அந்த ஃபோர்க் அண்ட் எக்ஸெக் சிஸ்டம் காலெல்லாம் க்ளியராக சொல்லியிருந்தேன். புரியலன்னா அது போய் மறுபடியும் போய் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் த்ரெட் இந்த ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா டி ஒன்று டி டூவும் அது என்னென்ன பண்ணி நடட்டோம், ஃபார் எக்ஸாம்பிள் 100 செகண்ட் ஸ்லீப் ஆகட்டும் இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் பண்ணி நடத்தோம், ஆட்டோமேட்டிக்காக இது வந்து செத்து போயிடும். ஸோ டீமன் த்ரெட்ஸ் வந்து தாங்காது மெயின் த்ரெட் செத்துச்சுன்னா. அதே நான் டீமன் த்ரெட்ஸ் வந்து தாங்கும். மெயின் த்ரெட் செத்தாலும் நான் டீமன் த்ரெட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே உயிர் வாழும், அப்படியே ரன் ஆகினா இருக்கும். ஸோ இத்தனை வந்து எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ விம் எக்ஸாம்பிள் 2.py. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன், இது சிம்பிளான ப்ரோக்ராம். இது த்ரெட்டிங் மாடியூல் இருக்குது, ஒரு சிம்பிள் த்ரெட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் மெயின் பிஃபோர் க்ரியேட்டிங் த்ரெட். அப்புறமா நான் த்ரெட்டை க்ரியேட் பண்ணுறேன், டார்கெட் வந்து இந்த த்ரெட் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன். முக்கியமாக இங்கே வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்க்கணும், இந்த நான் வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணோம், அதாவது இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்குது. ஸோ அதுக்கு நான் வந்து ஆர்க்ஸ் அப்படின்ற கீவேர்ட் ஆர்குமெண்ட்டுக்கு நான் வந்து ஒரு டப்பிளில் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டப்பிளில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு
காமா இருக்கு. ஸோ இது இல்லைன்னா எரர் வரும். ஸோ இது வந்து ஒரு கரெக்ட் சின்டாக்ஸ் தான். ஸோ பார்க்குறதுக்கு தப்பாக இருக்கிற மாதிரி பண்ணோம், ஆனால் இதுதான் த்ரெட் டிக்ளரேஷன் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு வேலிட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வேலிடான சின்டாக்ஸ் இது. ஸோ ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணுற உடனே நான் வந்து பிஃபோர் ரன்னிங் த்ரெட் அப்படின்னு நான் வந்து ப்ரிண்ட் பண்ணுறேன், அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ண உடனே இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஸ்டார்டிங், அப்புறம் 2 செகண்ட்ஸ் தூங்கும், அப்புறம் த்ரெட் ஃபினிஷிங் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் மெயின் வெயிட் ஃபார் தி த்ரெட் டு ஃபினிஷ், அதாவது இந்த எக்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும்போது மெயின் த்ரெட் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ அதுதான் நார்மல் ப்ராசஸ், மெயின் த்ரெட் வந்து இப்படி தான் இருக்கணும். ஸோ ஒன்ஸ் அது ஃபினிஷ் ஆன உடனே மெயின் ஆல் டன் அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து இங்கே வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பைத்தன் 3 எக்ஸாம்பிள் 2.py. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பிஃபோர் கிரியேட்டிங் த்ரெட், அதாவது இந்த ஃபஸ்ட்டு லைன் கிட்ட வருது, இது வந்து ப்ரிண்ட்டாக இருக்குது மெயின் பிஃபோர் கிரியேட்டிங் த்ரெட். அப்புறமா நம்ம வந்து த்ரெட்டை க்ரியேட் பண்ணுறோம், ஆர்குமெண்ட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம், அப்புறமா இது வந்து ப்ரிண்ட் ஆகுது மெயின் பிஃபோர் ரன்னிங் த்ரெட். ஸோ மெயின் பிஃபோர் ரன்னிங் த்ரெட் வந்து ப்ரிண்ட் ஆகுது. அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் டாட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ டைரெக்டாக இங்கே வந்துடும், பைத்தன் இன்டர்பிரிட்டருடைய கால் வந்து இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்துட்டு த்ரெட் ஸ்டார்டிங், ஸோ நேம் வந்து நம்ம வந்து ஆர்குமெண்ட் 1 வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 1 வந்து இங்கே வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ த்ரெட் 1 ஸ்டார்டிங். ஸோ ஸ்டார்ட் பண்ண உடனே இது வந்து ஸ்லீப் பண்ண தூங்கிடும், 2 செகண்ட்ஸ் ஸ்லீப் பண்ணுறான். ஸோ ஸ்லீப் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் வெயிட் ஃபார் தி த்ரெட் டு ஃபினிஷ் அப்படின்னு ப்ரிண்ட் ஆகுது, மெயின் வெயிட் ஃபார் தி த்ரெட் டு ஃபினிஷ். ஸோ பொதுவாக நீங்கள் வந்து எப்படி டெவலப் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் வந்து எப்படி தான் நினச்சிருப்பீங்க, எக்ஸ் டாட் ஸ்டார்ட் ஓகே இந்த ஸ்லீப் ஆகிட்டு இருக்கும் த்ரெட் ஃபினிஷிங்னு வரணும், ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க, அதுதான் கிடையாது. ஸோ இதனால் என்ன ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா மெயின் த்ரெட் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே மெயின் த்ரெட் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிடும். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பற்றி கண்டுக்கவே கண்டுக்காது. ஸோ இந்த மாதிரி அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது பாட்டுக்கு இது போயிட்டு குவிட் ஆகிடும். ஸோ மெயின் த்ரெட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் ஆல் டன் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால தான் வெயிட் ஃபார் தி த்ரெட் டு ஃபினிஷும் அப்புறம் ஆல் டன்னும் ப்ரிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து மெயின் த்ரெட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதாவது இந்த மெயின் ப்ரோக்ராம் பைத்தனுடைய ப்ரோக்ராமே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா தான் அந்த த்ரெட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு, த்ரெட் 1 ஃபினிஷிங். இங்கே பார்த்தீங்கன்னா த்ரெட் 1 ஃபினிஷிங். ஸோ இது வந்து எப்படி சாத்தியம், இது எப்படி சாத்தியம்னா இது வந்து ஒரு நான் டீமன் த்ரெட். ஸோ நான் டீமன் த்ரெட்ஸில் வந்து ஒரு மெயின் த்ரெட் கம்ப்ளீட் ஆனாலும் நான் டீமன் த்ரெட் வந்து பேக்ரவுண்டில் ரன் என்ன இருக்கும்ன்றது காட்டுறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது கீவேர்ட் ஆர்குமெண்ட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன், டீமன் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ டீமன் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னா இதை வந்து நான் வந்து ஒரு டீமன் த்ரெட்டாக ரன் பண்ண போகிறேன், அதாவது நான் க்ரியேட் பண்ணுற த்ரெட் வந்து ஒரு டீமன் த்ரெட். ஸோ டீமன் த்ரெட் தான் மெயின் த்ரெட் வந்து குவிட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு இருக்கிற சப் த்ரெட்ஸும் T1 ஆகட்டும் T2 ஆகட்டும் எல்லாமே செத்து போனோம், அதாவது பேரண்ட் செத்து போச்சுன்னா அதோடைய த்ரெட்ஸ் அதுவும் செத்து போனோம், அதாவது சைல்டு ப்ராசஸ் கூட செத்து போனோம். ஸோ அதுக்கு நான் வந்து டீமன் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணுறேன், மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் அவுட்புட்டை வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ பைத்தன் 3 எக்ஸாம்பிள் 2.py. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிஃபோர் க்ரியேட்டிங் த்ரெட், பிஃபோர் க்ரியேட்டிங் த்ரெட், பிஃபோர் ரன்னிங் த்ரெட், பிஃபோர் ரன்னிங் த்ரெட், த்ரெட் 1 ஸ்டார்டிங் வருது, த்ரெட் 1 ஸ்டார்டிங் வருது, வெயிட் ஃபார் தி த்ரெட் டு ஃபினிஷ் ஆல் டன், வெயிட் ஃபார் தி த்ரெட் டு ஃபினிஷ் ஆல் டன். ஆனால் இந்த லைன் வந்து ப்ரிண்ட் ஆகவே இல்லை, த்ரெட் 1 ஃபினிஷிங் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லைன் இல்லை. ஏன்னா நம்ம வந்து இந்த பர்டிகுலர் த்ரெட்டை வந்து டீமன்னாக வச்சுருக்கோம், டீமன்னாக வச்சால் என்ன நடக்கும், மெயின் த்ரெட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டு ப்ராசஸ் எதுனா இன்னும் ரன் ஆகி இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கில் ஆகிடும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஜாயின் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜாயின் மெத்தட் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ எக்ஸ் டாட் ஜாயின், எக்ஸ் டாட் ஜாயின் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர்
ஏதாச்சும் ஒரு த்ரெட் வந்து எக்ஸிக்யூட் ஆகி இருந்துச்சுன்னா, இந்த மெயின் த்ரெட் வந்து இந்த பர்டிகுலர் த்ரெட் கம்ப்ளீட் ஆகிற மட்டும் நீ வெயிட் பண்ணு, மெயின் த்ரெட் வந்து வெயிட் பண்ணணும் இந்த த்ரெட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு மட்டும். ஸோ அதனால தான் நம்ம வந்து எக்ஸ் டாட் ஜாயின் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து சேம் எக்ஸாம்பிளாக ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிளியர், பைத்தான் 3 எக்ஸாம்பிள் 2.py. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட் ஃபார் தி த்ரெட் டு ஃபினிஷ், ரைட்டு பக்கம் கொஞ்சம் நேரம் ஹேங் ஆச்சு பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி எப்படி பிரிண்ட் ஆகி இருந்துச்சுன்னா வெயிட் ஃபார் தி த்ரெட் டு ஃபினிஷ், அதுக்கப்புறம் ஆல் டன் பிரிண்ட் ஆச்சு, அதுக்கப்புறமா ஃபினிஷ் வந்து பிரிண்ட் ஆகி இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் வந்து எக்ஸ் டாட் ஜாயின் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ் டாட் ஜாயின் இந்த பர்டிகுலர் லைனை என்கவுண்டர் பண்ண உடனே மெயின் த்ரெட் வந்து ஹேங் ஆகிடுச்சு. ஸோ ஹேங் ஆகிட்டு இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் த்ரெட் ஃபினிஷிங், ஸோ அந்த த்ரெட் ஃபினிஷிங் முடிஞ்சதுக்கப்புறமா தான் இந்த பர்டிகுலர் லைன் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம வந்து எக்ஸ் டாட் ஜாயின் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது தான் டிஃப்ரென்ஸு டீமன் த்ரெட்க்கு நான் டீமன் த்ரெட்க்கு. அப்புறமா ஜாயின் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, கரண்ட் ஃப்ளோவில் ஏதாச்சும் ஒரு த்ரெட் இருந்துச்சுன்னா அதை வந்து முடிஞ்சதுக்கப்புறமா தான் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஜாயின் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ கிளியர். ஸோ கடைசியாக இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் 3.py. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் மேபி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டைனாமிக்காக த்ரெட்ஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கோபஸ்டரெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா, ஏதாச்சும் ஒரு WFS டூல் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும் -T20. -T20னா 20 த்ரெட்ஸ் வந்து ரன் ஆகணும். இது எப்படி ஆகுதுன்னா இங்கே தான். ஸோ இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க பேக்ரவுண்டில். இங்கே ரேஞ்ச் வந்து இங்கே வந்து 20 ஆகிடும். ஸோ 20 த்ரெட்ஸ் வந்து டைனாமிக்காக க்ரியேட் ஆகும். ஸோ டைனாமிக்காக க்ரியேட் பண்ணி அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து டீட்டெயிலில் பார்க்கலாம் இப்போ. ஸோ இங்கே வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது த்ரெட்ஸ் அப்படின்ற ஒரு. இந்த த்ரெட்ஸ் அப்படின்ற வேரியபிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இதை வந்து ஒரு லிஸ்ட்டாக டிக்ளேர் பண்ணுறேன். அதாவது என்னென்ன எத்தனை த்ரெட்ஸ் வந்து கரண்ட்லி ரன்னிங்கில் இருக்குது, எத்தனை த்ரெட்ஸ் வந்து இன்னும் முடியாமல் இருக்குன்னு ஸ்டேட்டஸ் ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்துக்க, ஒரு ஸ்டேட்டஸ் வேரியபிள் மாதிரி. ஸோ அதுக்கு தான் நான் வந்து இதை வந்து ஒரு லிஸ்ட் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து இண்டெக்ஸ் இன் ரேஞ்ச் 3. ஸோ நான் வந்து 3 த்ரெட்ஸ் வந்து டைனமிக்காக ரன் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் க்ரியேட் அண்ட் ஸ்டார்ட் த்ரெட் 0123 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து ரன் பண்ணிடுறேன், ரன் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ கிளியர், பைத்தன் 3 எக்ஸாம்பிள் 3.py. ஸோ ரன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து 3 த்ரெட்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ மெயின் க்ரியேட் அண்ட் ஸ்டார்ட் த்ரெட் 0 1 2 அப்படின்னு ஃபிட் ஆகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ரியேட் அண்ட் ஸ்டார்ட் த்ரெட் 0, அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டுடைய டார்கெட் ஃபங்க்ஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம், ஆர்குமெண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் வந்து பாஸ் பண்ணுறோம், அதாவது 0. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் வேரியபிளில் நம்ம வந்து அப்பெண்ட் பண்ணுறோம் என்னென்ன த்ரெட்ஸ் இருக்குன்னு. அப்புறம் எக்ஸ் டாட் ஸ்டார்ட் அந்த பர்டிகுலர் த்ரெட்டை வந்து உடனே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்படி தான் WFS-உம் கோபஸ்டோட பேக்ரவுண்டில் வந்து இப்படி தான் ரன் ஆகும். ஸோ உடனே த்ரெட் 0 ஸ்டார்டிங் அப்படின்னு வரும். அப்புறமா நெக்ஸ்ட் லூப்பில் க்ரியேட் அண்ட் ஸ்டார்ட் த்ரெட் ஒன் ஸ்டார்டிங், அதே மாதிரி க்ரியேட் அண்ட் ஸ்டார்ட் த்ரெட் டூ ஸ்டார்டிங் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து அவ்வளோ ஒன்றும் காம்ப்ளிகேட்டடான இடம் இல்லை, காம்ப்ளிகேட்டடான இடம் வந்து இங்கே தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனியூமரேட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் இது சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி ஞாபகம் இருந்தாலும் சப்போஸ் நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ எனிமரேட் வந்து என்ன பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிஸ்ட்டை ஒன்று நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் L=A, B, அப்புறம் C. ஸோ L=ABC. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 வேல்யூஸ் இருக்குது, அதாவது கேரக்டர் வேல்யூஸ் லிஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து நான் எனிமரேட் ஃபங்க்ஷன் வந்து பாஸ் பண்ணேன்னா, ஸோ எனிமரேட் வந்து இப்போ வந்து ஒரு இட்டிரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து அந்த லிஸ்ட்டை பாஸ் பண்ணேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஏவை வந்து ஆட்டோமேட்டிக்காக 0 அப்படின்னு எடுத்துவோம். ஸோ பி வந்து 1, ஸோ சி வந்து 2. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நம்மளுக்கு ஒரு
டப்புள் ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்கும். அந்த டப்புக்குள்ளே அந்த பர்டிகுலர் வேல்யூக்கு ஒரு இண்டெக்ஸ் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இண்டெக்ஸ் வந்து வேறு இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், இதுக்கு வந்து 7லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 7, 8, 9 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஈஸியான மெத்தட், நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ ஒரு வேல்யூ ஆடட் இன்ஃபர்மேஷன், ஸோ அதுக்கு தான் நான் இங்கே வந்து எனுமரேட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 த்ரெட், அதாவது 3 த்ரெட்ஸ் வந்து இங்கே நான் அப்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் எனுமரேட் அப்படின்னு சொன்னேன்னா இண்டெக்ஸில் வந்து 0 இருக்கும், இங்கே வந்து ஃபஸ்ட்டு த்ரெட்டு வந்து இந்த வேரியபிளில் இருக்கும். அதே மாதிரி இண்டெக்ஸில் வந்து 1 இருக்கும், அப்புறம் செகண்ட் த்ரெட் இருக்கும், இண்டெக்ஸில் வந்து 2 இருக்கும், அப்புறம் தேர்ட் த்ரெட் வந்து இங்கே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு த்ரெட் வந்து உடனே மெயின் பிஃபோர் ஜாயினிங் த்ரெட் 0 அப்படின்னு ப்ரிண்ட் ஆகணும். ஸோ அது தான் இங்கே வந்து ப்ரிண்ட் ஆகிருக்கு, மெயின் பிஃபோர் ஜாயினிங் த்ரெட் 0. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் ஆன் ஜாயின் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது 0 முடித்ததுக்கப்புறமா முடிகிற மட்டும் இந்த மெயின் த்ரெட் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா த்ரெட்டு 0 முடிகிறதுக்கு முன்னாடி த்ரெட் ஒன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. எவ்ரி டைம் நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது வேறு வேறு மாதிரி அவுட் புட் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், வேறு மாதிரி அவுட் புட் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒன் ஃபினிஷிங், இங்கே பார்த்தீங்கன்னா த்ரெட் 0, த்ரெட் ஒன் ஃபினிஷிங், அப்புறம் த்ரெட் 2 ஃபினிஷிங். அதே ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா த்ரெட் 1 0 அட் டைமில் ரன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதாவது இங்கே த்ரெட் 1 ஃபினிஷிங், த்ரெட் 0 ஃபினிஷிங். ஸோ இது எதனால் நடக்குதுன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுக்கு வந்து ஸ்கெடியூலர், அதாவது இது வந்து கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்லுவோம். த்ரெட்டு க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம வேலை, ஆனால் அந்த த்ரெட்டு வந்து சிபியூக்கு எப்போ ஸ்கெடியூலர் வந்து கொடுக்குதுன்னு அது ஸ்கெடியூலருடைய வேலை. ஸோ இது முழுக்க முழுக்க நம்ம கண்ட்ரோல்லையே இல்லை. ஸோ அதனால தான் ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு தடவை அவுட் புட் வரும். ஸோ அதனால தான் த்ரெட் மல்டி த்ரெட்டிங் ப்ரோக்ராமிங் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அவுட்புட் இருக்குது, இங்கே ஒரு அவுட்புட் இருக்குது. ஸோ அதனால தான் பிஃபோர் ஜாயினிங் த்ரெட் 0, அது மட்டும் நம்ம வெயிட் பண்ணுறோம், த்ரெட் 0 ஃபினிஷிங், அப்புறம் மெயின் த்ரெட் 0 டன் அன்பிரிண்ட் ஆகும், த்ரெட் 0 இஸ் டன். அப்புறம் இண்டெக்ஸ் 1 போவோம், மெயின் பிஃபோர் ஜாயினிங் த்ரெட் 1 அன்பிரிண்ட் ஆகும், மெயின் பிஃபோர் ஜாயினிங் த்ரெட் 1. ஸோ அதே மாதிரி த்ரெட் 1 ஃபினிஷிங், த்ரெட் 1 டன். அதே மாதிரி பிஃபோர் ஜாயினிங் த்ரெட் 2, த்ரெட் 2 ஃபினிஷிங், த்ரெட் 2 டன் அப்படின்னு ஆகும். ஸோ மேட்ரு என்னன்னா, எப்போ வந்து இந்த மெயின் த்ரெட் வந்து கம்ப்ளீட் ஆகணும்னா, அந்த 3 த்ரெட்டும், அதாவது இந்த த்ரெட் ஃபங்க்ஷன் வந்து 3 தடவை எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா தான் இந்த மெயின் த்ரெட் வந்து டெர்மினேட் ஆகணும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் பிளாக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் மல்டிபிள் த்ரெட்ஸும் வந்து க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா எப்போவுமே நீங்கள் வந்து இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா மெயின் த்ரெட்டை வந்து நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும், ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆனது பிறகு தான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக மெயின் த்ரெட்டை வந்து குவிட் ஆகிடும். ஸோ இதுதான் மல்டி த்ரெட்டிங். இன்னும் நிறையா காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸ்லாம் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் சிங்க்ரனைசேஷன், லாக்கிங் எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு வந்து 3 த்ரெட்ஸ் அட் டைம் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து ஆக்சஸ் பண்ணுது. சில சமயம் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே சில வேரியபிள்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நினச்சிங்க, ஒரு டேட்டாபேஸ் கால் இருக்குது. ஸோ அந்த டேட்டாபேஸ் கால் வந்து ஏதாச்சும் ஒரு த்ரெட் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அட் அ டைமில். ஸோ இதெல்லாம் எப்போவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து சிங்க்ரனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா லாக்கிங் இந்த மியூடெக்ஸ் அப்படின்னாலும் சொல்லுவோம். நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட்ஸ்லாம் வரும் த்ரெட்டிங்கில். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கு. ஸோ பேசிக் மட்டும் தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், மேபி ஃப்யூச்சரில் வந்து நான் அட்வான்ஸ் டாபிக்ஸ் கூட எடுப்பேன். ஸோ இத்தனை வந்து கிளியராக இருந்தால் போதும், நீங்கள் வந்து ப்ராப்பரான ஒரு த்ரெட்டிங் ப்ரோக்ராம் வந்து கோட் பண்ணுற அளவுக்கு எனஃப் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.